அந்த குழந்தை எடுத்து நுகர்ந்தார்கள் முத்தமிட்டார்கள். சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த முறை போகிறார்கள், அந்த குழந்தை சக்கராத்துடன் ரூஹ் பிரிகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை காணும் பொழுது கண்களால் கண்ணீர் படிந்தோடிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் காட்சியை நாங்கள் மிக அரிதாக காண்கிறோம், அதுவும் இப்படியான மௌத்தான நேரத்தில் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்ணீருக்கு காரணம் சொன்னார்கள், இது அல்லாஹ் ஏற்படுத்திய கருணை, அன்பு, நேசம். இந்த கண்ணீருக்கு மார்க்கத்தில் இடம் இருக்குது. கண்களில் கண்ணீர் வரலாம், உள்ளத்தில் கவலை வெளிப்படுத்தலாம், ஆனால் நாவால அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகள் மொழியக்கூடாது. பொதுவாக எல்லோருமே நிலை கிளம்பி போகக்கூடிய தருணங்கள் ஏற்படுவதுண்டு. தகப்பனுடைய மௌத்தா, என்னுடைய தாயுடைய மௌத்தா, எனக்கு விடவும் வயதில் குறைந்த சகோதரருடைய மௌத்தா, நான் பெற்றெடுத்த அந்த பிள்ளை, அந்த சின்ன பிள்ளையுடைய மௌத்தா என்ற பொழுது மனிதன் அந்த நேரத்தில் திகைத்து விடுகிறான். இது மனித இயற்கையில் உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தும் சஹாபாக்களில் ஒரு சிலருக்கு மயக்கத்தையும், ஒரு சிலருக்கு மறுப்பையும், ஒரு சிலருக்கு திரும்ப வருவார்கள் என்ற உணர்வையும் அந்த அன்பினால் ஏற்படுத்தியது. இதை முறித்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மன் கானா யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மத் கத் மாத், யார் முஹம்மதை வணங்குகிறார்களோ அந்த முஹம்மத் மரணித்து விட்டான். இன்னல்லாஹு ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹயாத்துடன், அல்லாஹ் நித்திய ஜீவன், அந்த ரப் அல்லாஹ் படைத்த ரப் ஹையாக இருக்கிறான். அவன் மௌத்தாகுவது கிடையாது, அவன் அவனை தான் வணங்க வேண்டும். நபியவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி, இன்னக மையத்துன் ஃபஇன்னஹும் மையத்துன் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற இந்த திருவசனங்களை ஓதி மௌத் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். நபியே, உங்களுக்கு மௌத் வரும், இதற்கு முன்பு நபிமார்களுக்கு மௌத் வந்திருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிம்மாசனத்தில் அவர்களுடைய அந்த அழகாக சமைக்கப்பட்ட அந்த வீதூர் கிளாஸால் செய்யப்பட்ட அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஊண்டிக் கொண்டிருந்த கம்பை ஊண்டியவர்களாக ஒரு வருடத்துக்கு முன்பு அவர்களுடைய மௌத் வந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள அவருடைய ரூஹை எடுப்பதற்கு அல்லாஹ் மலக்கை அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை எடுக்க வந்த அந்த மலக்குடைய கன்னத்தில் அரைந்து விட்டார்கள். கண்ணு வெளியே வந்து விட்டதை அல்லாஹ் அனுப்பினான். எவ்வளவு காலம் வாழ வேண்டும் மூசாவுக்கு? ஒரு பசு, அந்த பசுவிலே கையை வைக்கக்கூடிய அளவுக்கு, எந்த அளவுக்கு அதனுடைய முடிகள், ரோமங்கள், அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் 1000 வருடம். அதற்கு பிறகு என்ன என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு மௌத் என்று சொன்னா, இப்ப என்னுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மையத்துகளை தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்திருக்கிறார். அந்த மௌத் வர நேரத்தில் அவர்களுக்கும் கவலை, அவர்களுக்கும் கண்ணீர், அவர்களுக்கும் துக்கம், அவர்களும் அந்த சோகத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தவறான அனுஷ்டானங்கள், தவறான அணுகுமுறைகள், மார்க்கத்துக்கு முரணான செயல்கள், இவைகளை மையத்தில் செய்யக்கூடாது. ஒப்பாரி வைப்பது, கத்துவது, பெண்கள் வெளியில வந்து கதறிக்கொண்டிருப்பது, ஆடைகளை கிழிப்பது, மண்ணல்லி போடுவது, முடிகளை விரித்துக் கொண்டு பரட்ட கோலத்தில் வெளியே வருவது, அது கண்ணத்தில் அரைந்து கொள்வது, இவைகள் எல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அந்த நேரத்திலும் சஹாபாக்களில் பலரும் சேர்ந்து கொண்டார்கள். சாதாரணமாக அவர்கள் சுகீனமாக சக்கராத்தில் கடுமையான வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் குடும்பத்தார்கள் சூழ்ந்திருக்கும் காட்சியை பார்த்துட்டு, என்ன நடந்தது, மரணித்து விட்டாரா என்று கேட்க, லா, மரணிக்கவில்லை என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றார்கள். நபியவர்கள் அந்த காட்சியை கண்டவுடன் கண்களால் கண்ணீர் வடிந்தது. என்னுடைய ஒரு தோழர் சஅத் இப்னு உபாதா அவர்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதே நிலைமை சஅத் இப்னு அபி வக்காஸ் ஆமிர் இப்னு சஅத் என்ற சஅத் இப்னு அபி வக்காஸுடைய மகன். இஸ்லாத்தின் ஆரம்பம் சுல்சுல் இஸ்லாம், நான் மூவர்களில் ஒருவராக இருந்தேன் என்று
அபிவக்காஸ் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் மக்காவில் நான் மரணிக்க போகிறேனே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். மக்கால மரணிக்கிறதே கவலையாக இருந்தது. சாத் இப்னு ஹவுலா என்பவர் மக்கால மரணித்தார், அது பாவம். சாத் மக்கால மரணித்திருக்க கூடாது. ஆச்சரியமாக பார்க்கறீங்க, என்ன மக்கால மரணிக்கிறதுலையும் கவலைப்பட்டாங்க சொன்னா, ஏன் அந்த புனிதமான இடத்துல இல்ல? சஹாபாக்கள் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போனார்களோ அவர்கள் திரும்ப தான் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு இருந்த ஊருக்கு வரக்கூடாது, எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு நாங்க ஹிஜ்ரத் செஞ்சு போய்விட்டோமோ அங்குதான் மரணிக்க வேண்டும். ஒன்று மதீனால மரணிக்க வேண்டும், இல்லாட்டி அல்லாஹ்வோட பாதையில மரணிக்க வேண்டும். திரும்ப நான் மக்கால வந்து மரணிக்க கூடாது என்ற அந்த அந்த ஒரு கவலை ஒன்று சஹாபாக்கள் இருந்தது. அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய கட்டத்தில் அவர்கள் சக்கராத்து வருத்தமாக உணர்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு மௌத்து தரப்போறது இல்லை, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரப்போகிறார், உங்களை கொண்டு மக்கள் புரோசனம் அடைய போகிறார்கள், உங்களை கொண்டு அல்லாஹ் வெற்றியை தரப்போகிறான் என்று சாத் இப்னு அபி வக்காஸுக்கு சொன்னார்கள். அவர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் எல்லாம் வாழ்ந்து அவர்கள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தெரியாதே, சக்கராத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம், மௌத்துக்கு ஆயத்தம் சஹாபாக்களுடைய பண்புகளில் ஒன்று. இமாம் புகாரி ஒரு தலைப்பு, ஒரு பாடம், அழகான ஒரு பாடத்தை சமைத்திருக்கிறார்கள். மனித அட்டல் கஃபன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்களுடைய காலத்தில் கஃபனை தயாரித்தவர்கள், நபியுடைய காலத்தில் கஃபனை தயாரித்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார், வந்து ஒரு சால்வையை ஒப்படைக்கிறார். அவள் ஒரு தன்னுடைய கையால் நெசவு செய்து தயாரித்த நபியவர்கள் போத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சால்வையை கொண்டு நபிக்கு ஹதியாவாக, கிஃப்டாக, ஒரு பிரசன்டாக, ஒரு டொனேஷனாக நபிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பு இருந்தது, யாரும் ஒரு சின்ன பொருளை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய ஒரு பெண் எனக்காக ஒன்றை தயாரிச்சு எனக்கு குணம் தரும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக எடுத்தார்கள். எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நபி அவர்கள் அதை மேல போட்டுக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த நேரம் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க இதை தந்தா நல்லா இருக்குமே என்று கேட்டார். எனக்கு நீங்க இதை தந்தா நல்லா இருக்குமே என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை கலெக்ட் அப்படி கொடுத்துட்டார். சஹாபாக்களுக்கு சரியான கவலை ஏற்பட்டது. சஹாபாக்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு காரியத்தை நபி அவர்கள் விருப்பமாக எடுத்திருக்கும் பொழுது ஏன் நீங்க போயிட்டு கேட்டீங்க? உங்களுக்கு தெரியும் நபியுடைய பண்பு, அவர்கள் தர மாட்டேன் என்று எதையும் சொல்ல மாட்டார்கள், விருப்பமாக அணிந்த உண்டை ஏன் கேட்டீங்க என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நான் கேட்கல, நான் கேட்டது இந்த கஃபனுக்கு தான் சொன்னார். இமாம் புகாரி சொல்கிறார்கள், அவருடைய கஃபனாக ஆகிவிட்டது. மனிதத்தல் கஃபன பி ஜமனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யுன்கர் அலைஹி, அவர் மீது ஆட்சேபனை தெரிவிக்கப்படவில்லை. தன்னுடைய வாழ்நாளில் கஃபனை தயாரித்தவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். வயது என்ன ரவி அவர்கள் மௌத்தாகும் பொழுது, இன்றே உலகத்தில் உள்ள தாய்மார்கள் இதை படிப்பினையாக எடுக்க வேண்டும், முஸ்லிம் பெண்மணிகள் இதை படிப்பினையாக எடுக்க வேண்டும். 18 வயதில் நபியுடைய மனைவியாக வாழ்ந்து அந்த சிறு வயதில் உலகத்தை, உலகத்துடைய ஆடம்பரத்தை, உலகத்துடைய இன்பத்தை, உலகத்துடைய வாழ்க்கை நோக்கத்தை எதை நாம் முன்வைக்க வேண்டும்? ஆடம்பரமான வீடு, சொத்து பத்துகள், உடுப்பதற்கு ஆடை, நகதட்டுகள், ஆடம்பரமாகிற வாகனங்கள், சொகுசான வீடுகள், இதல்ல நம்முடைய ஆயத்தம். இதோ நம்முடைய உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய் அவர்கள் காட்டிய வழி. அவர்களுடைய ரெண்டு ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1391 1392 இந்த ரெண்டு ஹதீஸ்களையும் பதிவு செய்கிறார்கள். ஒன்றவங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய வீட்டில் எந்த இடத்துல அடக்கம் பட்டார்களோ அது
வாப்பாக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் எனக்கு தான் ஒரு இடம் உண்டு. அவர்கள் இடம் வைத்திருந்தார்கள்.